ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற லோன் வந்து ஸ்வாஸ் லோனு, அதாவது சிட்பி. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, இந்த கொரோனா நேரத்தில் மக்களுக்கு அதிகமாக ஒரு டிமாண்ட் இருந்தது, ஆனால் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான யூனிட் இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு லோனாக கொடுக்கணும், ஏன்னா இதுக்கு சின்ன சின்ன யூனிட்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்க. அதுக்காக லான்ச் பண்ணுறது தான் இந்த ஸ்வாஸ் லோனு. ஓகே, இதில் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க. அதிகபட்ச கடன் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா வரையும் கொடுக்குறாங்க. இதை வந்து 60 மந்த்ஸ் ப்ரீபேமெண்ட் நம்ம பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.5% பெர் ஆனம். இது பெரிய அட்வான்டேஜ் தான், ஓகேங்களா? ஓகே, இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏப்ரலில் லான்ச் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் அந்தளவுக்கு கொடுத்த லோன் சவுத் இந்தியாவில் யாருக்கும் கொடுக்கல. ஓகே, சவுத் இந்தியானா அப்போ சிட்பி தான் சாங்ஷன் பண்ணுதா அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டர் இருக்கு இல்லையா, அவங்க மூலயமா பண்ணலாம். ஆனால் நம்ம ஆன்லைனில் பண்ணால், ஆன்லைனில் பண்ண பிறகு அவங்க டிஸ்ட்ரிக்ட் எம்எஸ்எம்இ வந்து தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு ஓகேனா தான் பண்ணுவோம், நமக்கு லோன் சாங்ஷன் ஆகுது. இந்த எலெக்ஷன் டைம்லாம் இருந்ததுன்றதுனால நமக்கு அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. இப்போ நமக்கு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதிக வேகமாக போயிட்டுருக்கு இந்த லோனை பொறுத்த வரைக்கும். இந்த லோனோட கடைசி டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் எண்டு வரையும் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த லோன் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். ஆல்மோஸ்ட் 48 ஹவர்ஸில் லோன் சாங்ஷன் பண்ணிடுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோடய கஸ்டமருக்கு வந்து 5 டேஸ் ஆச்சு, அதாவது 1 வாரம் ஆச்சு. ஆனால் அவருக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருந்தது அப்படிங்கிறதுனால 5 டேஸ் ஆச்சு. உண்மையில் அந்த நேரத்துக்குள்ளே ஆயிடுச்சு அப்படிங்கிறது, பிஸ்னஸ் லோன் அதுவும் இவ்வளோ வேகமாக இருக்குங்கிறது பெரிய விஷயம். ஓகே, இது யார் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணலாம், புதுசாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா. கவர்மெண்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, இந்த நேரத்துக்கு கொரோனாவுக்கு ஆக்சிஜன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இன்னும் நிறையா ஆக்சிஜன் சப்ளைலாம் தேவை, அது ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம லோன் தரணும் அப்படிங்கிறத தான் மைண்ட் செட்டாக வச்சாலும், தொழில் பண்ணுற நம்ம கடன் வாங்க போகிறது காலத்துக்கும் ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட சர்ச் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிலிண்டர் சப்ளை பண்ணுறதோ பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் எடிஷன். இந்த கொரோனாவுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்டேருந்து வராது. ஆனால் இதை அப்படியே நீங்கள் சைனா பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமீபத்தில் ஒரு சின்ன சின்ன ஆட்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள், கையிலேயே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க ஹியூமன்ஸுக்கு. மனுஷன் அதாவது உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கையில் வச்சுக்கலாம். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம், இல்லைனா இம்போர்ட் பண்ணி ரீசேல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அதாவது நீங்கள் ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் பண்ணுறவர்கிட்ட அந்த ப்ராடக்டை வாங்கி இந்த சிலிண்டரை மட்டும் நீங்கள் சைனாவிலிருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதில் ரீஃபில் பண்ணியும் கொடுக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு லோன் உண்டு. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் உங்ககிட்ட இருக்குது, அது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது, அதுக்காக லோன் வேணும்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டரை ஸ்டோரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, இந்த ரீஃபில் பண்ணுறது, ஸோ அண்ட் தென் வேறு என்ன, வேறு இது ரிலேட்டட் சர்வீசஸ், இந்த ஆக்சிஜன் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியில் எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா, இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் லோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகுது. நம்பர் 2, இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண முடியும், மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆக முடியும். ஓகேங்களா, நம்மளுடைய குவாலிட்டியை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகிடலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, ஆக்சிஜன் டிமாண்டு அப்படிங்கிறதுனால. ஏன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இந்த டெல்லியில் வந்து இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுதான் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இந்த ஐடியாவாகவும் கொடுத்துட்றேன், பிஸ்னஸ் ஐடியாவாகவும் கொடுத்துட்றேன் நான் இது. ஓகே, இந்த மினி ஆக்சிஜன் சிலிண்டர் இதையே நீங்கள் டேக் ஓவராக பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். ஓகே, இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட விலை ஆக்சுவலாக சைனாவிலேருந்து வாங்கினா 150 ருபீஸ் தான் வருது, இந்திய ரூபாய் மதிப்பு படி. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஆக்சிஜனை ஃபில் பண்ணி கொடுக்கணும், இதுதான் உங்களுடைய ஜாப். இதுக்கு உங்ககிட்ட லேண்டு மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஷெட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோன் போட்டு கூட சாங்ஷன் பண்ணிக்கலாம், நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் கோத்ரூ பண்ணி பாருங்களேன். ஐ மீன் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த பிஸ்னஸை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு சிட்பிக்கு போங்க, sidbi.in போனீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்ற பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் லாகின் நவுங்கிற பேஜ் காட்டும். அந்த லாகின் நவ் பேஜில் போயிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வாஸ் லோனை பற்றின டீட்டெயில்ஸ் எடுங்க. இதுக்கு அவங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஆடிட் ப்ராஃபிட்டில் நீங்கள் கேஷ் வந்து ப்ராஃபிட்டில் காமிச்சிருக்கணும். நியூ கஸ்டமர் அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நாலேஜஸ் பார்க்குறாங்க ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, சிபில் ஸ்கோர் சீரீஸ் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி இதில் பிளெஜ் பண்ணணும், நீங்கள் எதுவும் ப்ராப்பர்ட்டி ஏதோ பிளெஜ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற இதுவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த செட்டப்பும் இவங்க வைக்கல ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.